ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நாராயணாய நமக. அடியேன் நரவொன்றும் இல்லாத நீசன் கருணாகர ராமானுஜதாசன் எம்பெருமான் ஆழ்வார் எம்பெருமான ஜீயர் திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் வாடி அருளிச்செயல் வாடி தாழ்வாது மேல் குறவத்தாமாழி ஏழ்வாறு மொய் அவர்கள் உரைத்த பகழ் தாமாழி செய்ய மறைதன்னுடனே சேர்ந்து திருமங்கை ஆழ்வாரின் வைபவத்தை விண்ணப்பம் செய்கின்ற திருமங்கை ஆழ்வார் சோழ நாட்டில் திருவாலி திருநகரிக்கு மிக அருகிலே உள்ள திருக்குறையலூரில் பிறந்தார். பரமேசுவரன் நந்திவர்மன் போன்ற பல்லவ மன்னர்களை பற்றிய குறிப்புகள் இவர் பாடல்களில் இருப்பதால் இவரை எட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியைச் சேர்ந்தவர் என்று சொல்ல முடிகிறது. நல வருஷத்தில் கார்த்திகை மாதம் பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த தினத்தில் பிறந்ததாக குறிப்புகள் உள்ளன. இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் நீலன். இளம் வயதிலே போர்த்திறமைகள் பயின்றார். தந்தைக்குப் பின் சோழ மன்னனின் சேனாதிபதியாக அமர்ந்து பல போர்களில் வெற்றி பெற்று பரகாலன் அதாவது எதிரிகளின் யமன் என்ற பெயர் பெற்றார். இவருடைய வீரத்துக்கு பரிசாக சோழ மன்னன் இவரை திருமங்கை என்னும் குறுநிலத்திற்கு அரசனாக முடிசூட்டினார். திருமங்கை மன்னன் ஒருவிதமான ரிபல் என்று சொல்லலாம், அதாவது புரட்சிக்காரர் என்று சொல்லலாம். தமிழில் நல்ல ஈடுபாடு கொண்டிருந்தார். இளம் வயதில் வாலிபமும் வீரமும் பொருந்திய இளைஞராக திகழ்ந்தவரின் வாழ்க்கையை ஒரு பெண் திசை திருப்பினாள். ஒருநாள் குளத்தில் ஓர் அழகான பெண்ணை பார்த்தார். விசாரித்ததில் பெயர் குமுதவல்லி, திருவள்ளக்குளத்தில் ஒரு வைணவ வைத்தியனின் வளர்ப்பு மகள் என்று தெரிந்தது. நீலன் இவளுடைய அழகால் கவரப்பட்டு வெள்ளக்குளத்திற்கு வந்து அவள் தந்தையிடம் ஆடை ஆபரணங்களை பரிசாக வைத்து இவளை தனக்கு கட்டிக் கொடும் என்று கேட்டார். இவளை எனக்கு கட்டிக் கொடும் என்று கேட்டார். பெண்ணோ பிராமண பெண், இவரோ கள்ளர் ஜாதி. இருந்தும் தந்தை பெண்ணுக்கு சம்மதம் என்ற இருந்தும் தந்தை பெண்ணுக்கு சம்மதம் என்றால் எனக்கு ஆட்சேபணையில்லை என்று சொல்லிவிட்டார். பெண்ணை கேட்டதில் நான் ஒரு வைணவனுக்குத்தான் வாழ்க்கைப்படுவேன் என்று சொல்லிவிட்டாள். அவ்வளவுதானே, நான் வைணவனாகி விடுகிறேன் என்று திருமங்கை மன்னன்